அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வரப்போகிற குரூப் 4 எக்ஸாமுக்கான தமிழ் மாதிரி தேர்வு 3 தான் பார்க்க போகிறோம். வெற்றிகரமாக நம்ம 2 மாதிரி தேர்வு வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இப்போ 3வது மாதிரி தேர்வு வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த 3வது மாதிரி தேர்வுக்கான வினாத்தாள் PDF கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். அதில் வழக்கம் போல் நான் வந்து அப்டேட் வந்து பண்ணிட்டேன். இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா, நீங்கள் முதல் வீடியோலேருந்து வாங்க. கண்டிப்பாக வரப்போகிற எக்ஸாமில் நீங்கள் அதிக மார்க் எடுக்கிறதுக்கு நான் கேரண்டி வந்து கொடுக்குறேன், சரிங்களா? சரி, ஓகே. அதே மாதிரி இந்த வாய்ப்பை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்கப்பா. வீட்டில் OMR-ல என்ன பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டால், இந்த டெஸ்ட் வந்து போட்டு பாருங்கள். நல்லா படித்தவங்க OMR டெஸ்ட்டு போட்டு பாருங்கள். இல்லை சார், நான் இப்போ தான் ஆரம்பிக்கிறேன், அட்லீஸ்ட் வீடியோவாவது கடைசி வரைக்கும் வந்து பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரியா? சரி, ஓகே, நம்ம வந்து டெஸ்ட்டுக்குள்ளே வந்து போகலாம். முதல் கேள்வி என்ன அப்படின்னு கேட்டால், ஆதி சித்தராக கருதப்படுபவர் யார்? ஆதி சித்தர், சித்தர்கள்லாம் ஆதி சித்தர் யாரை சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டால், திருமூலரை சொல்லுவாங்க, சரியா? ஸோ நம்ம ஸ்கூல் புக்கில் தான் இருக்குது சித்தர்கள் பற்றின டாபிக். திருமூலர் தான் ஆதி சித்தர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்ததாக, நூல்கள் நூல் ஆசிரியர். காற்றிலே மிதந்த கவிதை, இது யார் எழுதுனா அப்படின்னா, அருணாச்சலம், மு அருணாச்சலம் எழுதினார். ஏட்டில் எழுதா கவிதை, அன்னகாமு. பவளக்கொடி மாலை, கருணானந்த சுவாமிகள். நாடோடி இலக்கியம், நாடோடி இலக்கியம் கீவா ஜெகநாதன். ஸோ 4, 1, 2, 3 அப்படிங்கிறது தான் சரியான விடை. நாட்டுப்புறவியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? நாட்டுப்புறவியலோட தந்தை, வானமாமலை. புதிய ஆத்திச்சூடி என்ற நூலை இயற்றியவர் யார்? புதிய ஆத்திச்சூடி, பாரதியார். பாண்டிய நாடு - வளம் மிக்கது, பாண்டிய நாடு முத்துடைத்து அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ முத்து வளம் மிக்கது தான் பாண்டிய நாடு. தமிழில் தோன்றிய முதல் நாடக நூல் எது? தமிழில் தோன்றிய முதல் நாடக நூல் எது அப்படின்னு கேட்டால், மனோன்மணியம். காவடி சிந்தின் ஆசிரியர் யார்? காவடி சிந்தோட ஆசிரியர் அண்ணாமலையார். அதே மாதிரி இப்போ நீங்கள் டெஸ்ட்டு போடுறீங்க அப்படின்னா, இந்த வீடியோ பார்க்குறப்ப அல்லது டெஸ்ட்டு போடுறப்ப, நம்ம ஏற்கனவே டெஸ்ட்1, டெஸ்ட்2 வந்து கொடுத்துருக்கோம். அதில் உள்ள கேள்விகள் ஏதாவது இங்கே லிங்க் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் நல்லா வந்து யோசித்துக்கோங்க, சரியா? அடுத்ததாக, நாடக காப்பியம் என்று அழைக்கப்படும் நூல் எது? நாடக காப்பியம் அப்படின்னு சொல்லிட்டு எதாவது சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால், நம்ம இளங்கோவடிகள் இயற்றிய சிலப்பதிகாரத்தை தான் சொல்கிறாங்க. சிலப்பதிகாரத்தில் இல்லாத கண்டம், அதாவது சாரி காண்டம் எது? சிலப்பதிகாரத்தில் இல்லாத காண்டம் எது? ஆக்சுவலாக 4 காண்டம் வந்து கொடுத்துருக்காங்க. சிலப்பதிகாரத்தில் என்னென்ன காண்டம் இருக்குது? புகார் காண்டம், மதுர காண்டம், வஞ்சி காண்டம், இந்த மூணுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சிலப்பதிகாரத்தில் இருக்குது. சிலப்பதிகாரம் 3 காண்டங்கள் உடையது, ஓகேவா? அப்போ இந்த ஆரண்ய காண்டம் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஆன்சர். அதாவது ஆரண்ய காண்டம் சிலப்பதிகாரத்தில் இல்லை. அப்போ ஆரண்ய காண்டம் எங்கே சார் இருக்குது? ஆரண்ய காண்டம் கம்பராமாயணத்தில் இருக்குது, சரியா? இரட்டை காப்பியங்கள் என்பது என்ன? இரட்டை காப்பியங்கள், ஐம்பெருங்காப்பியங்களில் சிலப்பதிகாரத்தையும் மணிமேகலையும் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. கம்பர் அவைப்புலவராக விளங்கிய அரசவை எது? கம்பர் அவைப்புலவராக விளங்கிய அரசவை யார்கிட்ட வந்து அவைப்புலவராக இருந்தார்? குலோத்துங்க சோழன். தமிழுக்கு கதி என்று போற்றப்படும் நூல்கள் எவை? தமிழுக்கு கதி, கம்பராமாயணமும் திருக்குறளும். இந்த கேள்வி நம்ம ஏற்கனவே வேறு மாதிரி வந்து பார்த்துருப்போம், சரியா? ஓகே. கம்பராமாயணத்தில் அயோத்தியா காண்டம் 2 காண்டமாகும், இந்த கூற்று சரியா அப்படின்னு கேட்டால், இந்த கூற்று சரிதான், சரியா? கம்பராமாயணத்தில் ஃபஸ்ட்டு பாலகாண்டம் வரும், அடுத்து அயோத்தியா காண்டம் வரும், அப்போ 2வது காண்டம் அப்படிங்கிறது சரி. அயோத்தியா காண்டத்தில் 13 படலங்கள் உள்ளன, சரி. ஸோ கூற்று 1, 2 சரி அப்படிங்கிறது. புறந்தூய்மை நீரான அமையும், அகைந்தூய்மை - காணப்படும், இது அருமையான திருக்குறள், சரியா? வாய்மையால் காணப்படும். தேசம் உடுத்திய நூலாடை என கவிஞர் தாராபாரதி குறிப்பிடும் நூல் என்ன? தேசம் உடுத்திய நூலாடை அப்படின்னு சொல்லிட்டு தாராபாரதி சொல்வார் அப்படின்னா, திருக்குறளை சொல்லுவார். ஒளி வேறுபாடு அறிந்து பொருத்தமான இணைய தேர்க, என்ன அப்படின்னு கேட்டால், அலை குண்டுலை, அடுத்து அலை பள்ளிக்கூடத்துக்கு வர அலை, அடுத்து சிறப்புலகரம் அலை. ஸோ அலை அப்படின்னா கடல் அலையை சொல்லுவாங்க. கடல் அலை இங்கே இருக்கான்னு பார்க்கலாமா? இந்த அருக்கு 3வது ஆப்ஷனில் இருக்குது, சரியா? கடல் அலை, இந்த அலை அப்படின்னா புற்று அப்படின்னு சொல்லி அர்த்தம், இந்த அலை அப்படின்னா கூப்பிடு அப்படின்னு அர்த்தம். ஆப்ஷன் சி அப்படிங்கிறது தான் சரியான விடை. உதித்த என்ற சொல்லிற்கு எதிர்ச்சொல் என்ன?
சூரியன் உதிக்குது அப்படின்னா சூரியன் மறையுது, அப்போ மறைந்த அப்படிங்கிறதான் எதிர்ச்சொல். அடுத்து கீழ்கண்டவற்றுள் சு சமுத்திரம் படைப்புகளை மட்டும் தேர்வு செய்க. சமுத்திரம் எழுதுனா படைப்புகள் என்ன அப்படிங்கிறாங்க. சமுத்திரம் என்னென்னலாம் எழுதியிருக்காரு அப்படின்னுட்டா, வாடாமல்லி, பாலைப்புறா, மண் சுமை, தலைப்பாகை, இந்த படைப்புகள்லாம் சு சமுத்திரம் எழுதுனது. சார்பழுத்து வகைக்கு டேஷ் பொருந்தாது. சார்பழுத்து வகைக்கு என்ன பொருந்தாதுன்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக சார்பழுத்து அப்படிங்கிறது பத்து வகைப்படும். என்ன அப்படின்னுட்டா, உயிர்மை, ஆயுதம், உயிரளப்படை, ஒற்றளப்படை, குற்றியலுகுரம், குற்றியலுகுரம், ஐகார குறுக்கம், அவகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட பத்து வகைப்படும். சரியா, இதில் எது பொருந்தாது அப்படின்னுட்டா, இந்த உயிரெழுத்து அப்படிங்கிறது இங்கே வந்து பொருந்தாது. உயிர்மை வரும், ஆயுதம் வரும், ஆயுத குறுக்கம் வரும். ஓகேவா. பின்வருவனற்றுள் தாராபாரதி எழுதாத நூல் என்ன? தாராபாரதி எழுதிய நூல்கள் என்ன அப்படின்னா, புதிய விடியல்கள் எழுதியிருக்காரு, இதயங்கள் கிழக்கு எழுதியிருக்காரு, விரல் நூல் வெளிச்சங்கள் எழுதியிருக்காரு. அப்போ எழுதாத நூல் அப்படின்னா இருண்ட வீடு அப்படிங்கிறது எழுதலை. சரியா. மரபு பிழை நீக்கிய சொல்லை காண்க. பாருங்கள், நான்கு வார்த்தைகள் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம இதெல்லாம் வந்து பேசிக்காக நம்மளுக்கு தெரிஞ்சுருக்கணும். சரியா. மயில் என்ன பண்ணும்? மயில் வந்து பார்த்திங்கன்னா அகவும். சரியா, அப்போ இது வந்து வராது. இவங்க என்ன கேட்குறாங்க, மரபு பிழை நீக்கிய சொல் தான் கேட்குறாங்க. ஓகேவா. கிளி, கிளி வந்து பேசும், வராது. குயில், குயில் வந்து கூவும், வரையும், வரும். யானை, பிளிரும், வராது. சரியா, ஆப்ஷன் சி அப்படிங்கிறது தான் சரியான விடை. ஓ, ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பொருள் என்ன? ஓ அப்படின்னா மதகு நீர் தாங்கும் பலகை. கோ எனும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் என்ன? ஆக்சுவலாக இந்த கோ அப்படின்னா நம்மளுக்கு வந்து அரசனை வந்து குறிக்கும். சரியா. இங்கே வந்து நம்மளுக்கு என்ன ஆன்சராக கொடுத்துருக்காங்கண்ணா, டிஎன்பிசியில் மதில் வந்து ஆன்சராக வந்து கொடுத்துருக்காங்க. சரியா. அடுத்ததாக அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. சீருடை, சால்பு, சிலந்தின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன வரணும்? சானா வரிசை வந்து இருக்குது. சா 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 அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு வந்து வரணும். சரியா. அதுக்கப்புறம் சா சா சி, சி அப்படிங்கிறது செகண்ட் வந்து வரணும். அடுத்து சி அப்படிங்கிறது தேர்ட் வந்து வரணும். அப்போ ரெண்டாவது வந்து ஃபஸ்ட்டு வந்து வரணும், மூணாவது செகண்ட் வரணும், ஃபஸ்ட்டு வந்து தேர்டு வரணும். அப்போ ஆப்ஷன் பி அப்படிங்கிறது தான் இங்கே வந்து சரியான விடை. வழிப்பறி, நிறைகவர்தல் ஆகியன டேஷ் திணைக்குரிய தொழில்கள். வழிப்பறியும் நிறைகவர்தலும் எந்த திணை அப்படின்னா பாலை திணைக்குரிய தொழில்கள். சரியான அகர வரிசையை தேர்வு செய்க. என்ன வரிசை கொடுத்துருக்காங்க? காணா வரிசை வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கா இருக்கா? இல்லை. கா இருக்கா? காக்கை அப்படிங்கிறது இருக்குது. அப்போ ஆப்ஷனில் வந்து பாரு, ஃபஸ்ட்டு காக்கை இந்த ஒரே ஒரு இடத்துல மட்டும் தான் இருக்குது. அப்போ இதுதான் ஆன்சர். காக்கை, கீற்று, கூந்தல், கேணி அப்படிங்கிறது ஆன்சர். முறையான தொடர் அமைப்பினை குறிப்பிடுக. வார்த்தையில் வந்து மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க. இதில் எது கரெக்டாக இருக்கும் அப்படின்னா, கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மறையும் அப்படிங்கிறது தான் கரெக்டு. விட்டு விட்டு இலக்கண குறிப்பு தருக. விட்டு விட்டு அப்படிங்கிறது என்ன அப்படின்னுட்டா, இங்கே அடுக்கு தொடர். ஏன் அப்படின்னா பிரித்தா பொருள் தருது. விட்டு அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு பொருள் இருக்குது. சரியா, விடுறது. ஸோ அடுக்கு தொடர் அப்படிங்கிறது தான் கரெக்டாக இருக்கும். அடுத்து இலக்கண குறிப்பு. தாய் சேய், அதாவது இலக்கண குறிப்பில் தவறான பொருத்தத்தை எழுதுக அப்படின்னு கேட்டுருக்காங்க. தாய் சேய் அப்படிங்கிறது உண்மைத்தொகைன்னு கொடுத்துருக்காங்க. உண்மைத்தொகை அப்படின்னு கேட்டால் ஆமாம், உண்மைத்தொகை தான். சரியா. தாயும் சேயும், அந்த அப்படிங்கிறது மறைந்து வருது, அதனால் உண்மைத்தொகை. இதுவே வெளிப்படையாக வந்துச்சு அப்படின்னா அது என்னுமைன்னு சொல்லுவாங்க. சரியா. அடுத்து முறுக்கு மீசை வந்தார். ஆக்சுவலாக முறுக்கு மீசை வந்தார் அப்படிங்கிறது வேற்றுமை தொகை கொடுத்துருக்காங்க. முறுக்கு மீசையுடைய ஒரு நபர் வந்தார் அப்படிங்கிறது இங்கே நபர் மீசையை உடைய அப்படிங்கிற இந்த வார்த்தை வந்து மறைஞ்சு வருது. இது வந்து அன்மொழி தொகையில் வந்து வரும். ஸோ முறுக்கு மீசை வந்தார் அப்படிங்கிறது வேற்றுமை தொகை கிடையாது. அப்புறம் ரெண்டாவது கூற்று அப்படிங்கிறது தவறான பொருத்தம். அடுத்து வந்து பாருங்கள், கரும்பு தின்றான் அப்படிங்கிறது அன்மொழி தொகைன்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக கரும்பு தின்றான் அப்படிங்கிறது வேற்றுமை தொகை. கரும்பை தின்றான் அப்படின்னு வரணும். இரண்டாம் வேற்றுமை தொகை வந்து வரணும். சரியா. அப்போ இந்த ரெண்டு மட்டும் மாற்றி கொடுத்துருக்காங்க, ரெண்டாவது மூணாவது. அடுத்து வெண்குடை அப்படிங்கிறது பண்பு தொகை, வெண்மையான குடை அப்படிங்கிறது பண்பு தொகை. ஸோ கரெக்டு. அப்போ ரெண்டாவது கூற்றும் மூன்றாவது கூற்றும் தவறான பொருத்தம். விடைக்கேற்ற வினாவை தெரிவு செய்க. மாறன் பத்தாம் வகுப்பில் படிக்கிறான். இதுக்கு இதில் இந்த விடைக்கேற்ற வினால குழப்பம் வந்து வரும்ப்பா. நல்லா வந்து பாரு, அதாவது கொஸ்டின்லேயும் ஆன்சர்லேயும் கிட்டத்தட்ட சேமாக எங்கெல்லாம் இருக்குன்னு பார். இப்போ ரெண்டு இடத்துல வந்து உங்களுக்கு வந்து டவுட் வந்து வரும். ஒன்று, மாறன் என்ன படிக்கிறான் அப்படிங்கிறது இங்கே வந்து கரெக்டாக வந்து வராது, இதுவும் வராது. இந்த ரெண்டில் உங்களுக்கு டவுட் வந்துடும். மாறன் எத்தனையாவது வகுப்பு படிக்கிறான் அப்படிங்கிறது கரெக்டாக வருமா, இல்லை அப்படின்னா மாறன் எந்த வகுப்பில் படிக்கிறான் அப்படிங்கிறது கரெக்டாக வருமா, இல்லை எந்த வகுப்பில் படிக்கிறான் அப்படிங்கிறது தான் கரெக்டாக வரும். எத்தனையாவது வகுப்பு படிக்கிறான் அப்படிங்கிறது கரெக்டாக வராது. ஏன் சார் வராது அப்படின்னா, இதுவே மாறன் பத்தாம் வகுப்பு படிக்கிறான் அப்படின்னு கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம வந்து எத்தனையாவது வகுப்பு படிக்கிறான்னு கேட்கலாம். இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மாறன் பத்தாம் வகுப்பில் படிக்கிறான்னு கொடுத்துருக்காங்க. அப்போ எந்த வகுப்பில் படிக்கிறான் அப்படிங்கிறது தான் கரெக்ட்.
அடுத்து விடைக்கேற்ற வினாவை தெரிவு செய்க. மனிதர்கள் செய்ய இயலாத கடினமான செயல்களை ரோபோக்கள் செய்கின்றன. இதில் என்ன வினா அப்படி வரும் அப்படின்னா, மனிதர்களால் செய்ய இயலாத செயல்களை செய்பவை எவை அப்படிங்கிறதான் வினா. கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மலை. இந்த குறட்பாவில் அமைந்துள்ள தொடை நயத்தை தேர்வு செய்க. கெடுப்பதும் இந்த இது வந்துட்டாலே இது வந்து அளபடை. இங்கே என்ன அப்படிங்கிட்டா, கெடுப்பதும் கொடுத்துருக்காங்க எடுப்பதும் கொடுக்குறாங்க, அடி அளப்படை தொடை அப்படிங்கிறது தான் கரெக்ட். மலைமுகம் காணா பயிர் போல. உவமைக்கு பொருத்தமான சொல்லை தேர்ந்தெடு. மலைமுகம் காணா பயிர் போல, இந்த கேள்வியும் ரிப்பீட்டட் க்வெஸ்சன் சரிங்களா. அடுத்தடுத்து கேட்டிருக்கிற கேள்விகள் வறட்சி, வாட்டம், துன்பம், இதுதான் கரெக்டு. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல. இந்த உவமைக்கு பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக்க. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல், என்ன அப்படின்னா, நினைத்த ஒன்று, பிடித்த செயல் ஒன்று எதிர்பாராமல் நடப்பது, அதுதான் பழம் நழுவி பாலில் விழுந்தது போல அப்படிங்கிறது. அடுத்து எதுகை, மோனை, இயைபு, இவற்றில் ஏதேனும் ஒன்றை தேர்ந்தெடுக்க. பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமுமே கட்டளைக்கள். இக்குறளில் அமைந்துள்ள நயத்தை தேர்வு செய்க. இது என்ன இருக்குன்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு மோனை இருக்கான்னு பாருங்கள். மோனை வந்து இங்கே வந்து இல்லை. எதுகை இருக்கான்னு பாருங்கள். எதுகை இருக்குது, அடி எதுகை இருக்குது. பெருமை, கருமமே, ரூ ரூ ரெண்டாவது எழுத்து ஒன்று கூட வர்றது எதுகை. ஸோ எதுகை அப்படிங்கிறது சரியான விடை. யாருக்கு மருந்துண்ணும் தேவை ஏற்படாது என்கிறார் திருவள்ளுவர். யாருக்கு மருந்துண்ணும் தேவை ஏற்படாது. யாருக்கு ஏற்படாது அப்படிங்கிட்டா, முன் உண்டது செரித்த பின் உண்பவர்க்கு சரியா. உணவில் சேரும் நச்சுத்தன்மையை முறிக்கும் மூலிகை என்ன, என்ன அப்படின்னு கருவேப்பிலை. தொன்மை தமிழகத்தில் யவனர் என்று அழைக்கப்பட்டவர்களில் ஒருவர். யவனர்னு சொல்லிட்டு யாரை சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டால், கிரேக்கரையும் ரோமானையும் சொல்லுவாங்க. ஸோ இங்கே வந்து கிரேக்கர் அப்படிங்கிறது கரெக்டான விடை. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற வரிகள் உணர்த்தும் பண்பு என்ன. யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னா உலக பொதுமை. நாயக்கர்கள் ஆண்ட நிலப்பகுதி எவ்வாறு அழைக்கப்பட்டது. நாயக்கர்கள் என்ன, நம்ம ஹிஸ்ட்ரியில் கூட வரும் சரிங்களா, பாளையக்காரர்கள். ஸோ பாளையம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டது. பழங்காலத்தில் கடற்கரைகளில் உருவான பேரூர்கள் எவ்வாறு வழங்கப்பட்டன. பேரூர்கள் ஆக்சுவலாக பேரூர்களாக சிற்றூர்களாக பார்க்கணும். பேரூர்கள் அப்படின்னா பட்டினம், இதுவே சிற்றூர் அப்படின்னா பாக்கம் சொல்லலாம். தலைவர்களை உருவாக்குபவர் என அழைக்கப்பட்டவர் யார. தலைவர்களை உருவாக்குபவர் யார் அப்படின்னு கேட்டால், கிங் மேக்கர், கிங் மேக்கர் காமராஜர். பெண்ணுரிமைக்கு ஊறு விளைவிக்கும் பழைய நம்பிக்கைகளை ஏற்க மறுத்தவர் யார், நம்ம பெரியார். வீரமாமுனிவர் தொகுத்த அகராதி என்ன, ரிப்பீட்டட் க்வெஸ்சன் சரியா. எதுக்காக பழைய க்வெஸ்சன் பார்க்கணும் அப்படின்னு கேட்டால், இந்த மாதிரி விஷயங்களுக்கு தான். என்ன அப்படின்னா, ரிப்பீட்டட் க்வெஸ்சன் அப்படியே வந்து கேட்பாங்கப்பா. வீரமாமுனிவர் தொகுத்த அகராதி என்ன அப்படின்னு கேட்டால், சதுர அகராதி. அடுத்து சரியானதை கண்டறிய. தேவனைய பாவனார் அகர முதலி திட்ட இயக்குநராக பணியாற்றினார். இது வந்து சரியா அப்படின்னு கேட்டால் இங்கே சரி சொல்லலாம். அடுத்து தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் சரி. உலக தமிழ் கழகத்தை நிறுவி இயக்குநராக இருந்தார் சரி. செந்தமிழ் சொற்பிறப்பில் அகரமுறை தலைவராக இருந்தார் சரி. ஸோ அனைத்தும் சரி அப்படிங்கிறதா இங்கே வந்து விடை. தமிழ் விடுதுவது எனும் சிற்றிலக்கிய நூலை 1930 முதன் முதலில் பதிப்பித்தவர் யார். தமிழ் விடுத்துவது அப்படிங்கிற சிற்றிலக்கிய நூல் மேக்ஸிமம் பதிப்பித்தவர் யார் அப்படின்னு கேட்டால், ஊவேசா தான் வந்து வருவார். அடுத்ததா, பேசப்படுவதும் கேட்கப்படுவதுமே உண்மையான மொழி என்று கூறியவர் யார். யார் அப்படின்னு கேட்டால், மு வரதராசனம் கடிதத்தில் குறித்து சொல்லியிருப்பார். கூற்று, சமயத்துறையில் வடமொழி ஆதிக்கம் அதிகம் இருந்தும் தமிழ் செல்வாக்கு பெற்றிருந்தது. காரணம், ஆழ்வார்களும் நாயன்மார்களும் பக்தி பாடல்களை தமிழிலே வழங்கினர். இந்த ரெண்டுமே சரிதான். காரணம் கூற்று இரண்டுமே சரி. சினமான தீயறிவை புகத்தலாலே திரிலோக நாயகனை சினந்து சொன்னாய். இப்பாடல் அடியில் திரிலோக நாயகன் யார். திரிலோக நாயகன் யாரை சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால், தருமனை சொல்கிறாங்க. அடுத்து தவறான இணையை தேர்வு செய்க. அதாவது இந்த சைடு ஆசிரியர் கொடுத்துருக்காங்க, இந்த சைடு அவங்க பணியாற்றி இதழ் வந்து கொடுத்துருக்காங்க சரியா. நான் பிச்சைமூர்த்தி அன்னம் எடுத்ததுனுள்ள பணியாற்றினரா அப்படின்னு கேட்டால், அன்னம் எடுத்ததுள்ள பணியாற்றலை. ஸோ ஃபஸ்ட்டு கூற்று தவறு. பாரதியார் இந்தியா விஜயாவில் பணியாற்றினார் சரி. பெருஞ்சித்தனார் தென்மொழி தமிழ் சிட்டு பணியாற்றினார் சரி. அடுத்து மீ ராசேந்திரன் நவ இந்திய அனுமான் தவறு. ஸோ ஒன்றாவது கூற்றும் நான்காவது கூற்றும் தவறு சரியா. இயேசு காவியம் பாடியவர் யார். இயேசு காவியம் யார் அப்படின்னு கேட்டால், கண்ணதாசன். கண்ணதாசனின் இயற்பெயர் என்ன. கண்ணதாசன் இயற்பெயர் முத்தையா.
சாகித்ய அகாதமி விருது பெற்ற நாடக நூல் என்ன? நாடக நூல் என்ன அப்படின்ட்டா பிசிராந்தையார் நாடகம். கிறிஸ்தவர்களின் தேவாரம் என்று அழைக்கப்படுவது என்ன? கிறிஸ்தவர்களின் தேவாரம் என்று அழைக்கப்படுவது ரச்சன்ய மனோகரம். முதல் ஆழ்வார்களுள் ஒருவராக போற்றப்படுபவர் யார்? முதல் ஆழ்வார்கள் ஒருவராக போற்றப்படுபவர் பொய்கை ஆழ்வார். தமிழகத்தில் ரசவாதிகள் என்று கருதப்படுபவர்கள் யார்? ரசவாதிகள் அப்படின்னு சொல்லிட்டு யாரை சொல்லுவாங்க அப்படின்னா சித்தர்களை சொல்லுவாங்க. காலமேக புலவரின் இயற்பெயர் என்ன? காலமேக புலவருக்கு இயற்பெயர் என்ன அப்படின்ட்டா வரதன். கூத்துப்பட்டறை எனும் நாடக குழுவை நடத்தி வந்தவர் யார்? முத்துச்சாமி. 10th நியூ புக்கு. கண்ணீர் பூக்கள் என்ற கவிதை தொகுப்பை இயற்றியவர் யார்? கண்ணீர் பூக்கள் யார் அப்படின்னு மு மேத்தா. சீராபுராணம் எத்தனை காண்டங்களை உடையது? சீராபுராணம் எத்தனை காண்டங்கள் உடையது அப்படின்னு 3 காண்டங்களை உடையது. திருவிளையாடற் புராணம் எனும் நூலை இயற்றியவர் யார்? திருவிளையாடற் புராணம் எனும் நூலை இயற்றியவர் பரஞ்சோதி முனிவர். திருத்தொண்டர் புராணம் என்று அழைக்கப்படுவது என்ன? திருத்தொண்டர் புராணம் சொல்லிட்டு சொல்லுவாங்க அப்படின்ட்டா பெரிய புராணம் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக சேக்கிலார் இட்ட பெயர் திருத்தொண்டர் புராணம். பெரிய புராணம் அப்படிங்கிறது அதோட சிறப்பு கருதி பெரிய புராணம் அப்படின்னு சொல்லுவாங்க. மாக்கால் இச்சொல்லிற்கான இலக்கண குறிப்பு என்ன? மா தவ நனி கூர் களி இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா அது உரி சொற்றொடர். அடுத்து குறுந்தொகை நூலை பற்றி ஒரு 2 கூற்று வந்து கொடுத்துருக்காங்க. குறுந்தொகை நூல் அப்படிங்கிறது 401 பாடல்களை உடையது. கரெக்டாக அப்படிங்கிட்டா ஆமாம் 401 தான். குறுந்தொகையை தொகுத்தவர் பூரிக்கோ. ரைட். அப்போ 1வது கூற்றும் 2வது கூற்றும் சரி. 10 வயதிற்குள்ளாகவே சொற்பொழிவு நிகழ்த்தவும் பாடவும் ஆற்றல் பெற்றவர் யார்? வள்ளலார். அடுத்து பொறுத்துக. அவன் அவள் அவர் இதுக்கு எது வரும் அப்படிங்கிட்டா இது வந்து பதிவிடு பெயர்கள். அவன் அவள் அவள் அப்படிங்கிறது பதிவிடு பெயர்கள். அடுத்து நாங்கள் முயற்சி செய்வோம் இதுக்கு வந்து உளப்படுத்தா தன்மை பன்மை 1வது. அடுத்து நாம் முயற்சி செய்வோம் அப்படிங்கிறது உளப்பாட்டு தன்மை பன்மை. அடுத்து நாங்கள் நாம் இது வந்து தன்மை பன்மை பெயர்கள். ஸோ 4, 1, 2, 3 அப்படிங்கிறது தான் சரியான கூற்று. அடுத்து பொருந்தாத இணையை காண்க. நசை அப்படின்னா விருப்பம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. விருப்பம் அப்படின்னு கேட்டால் ஆமாம் விருப்பம் தான். பிடி அப்படிங்கிறது யானை தான், பட் பிடி அப்படிங்கிறது ஆண் யானை வராது, சரியா பெண் யானை வரும். ஸோ 2வது கூற்று தவறு. யா அப்படிங்கிறது ஒரு வகை மரம், பொழிக்கும் அப்படின்னா உரிக்கும். ஸோ 2வது கூற்று மட்டும்தான் தவறு. ஸோ ஆப்ஷன் டி அப்படிங்கிறது. தேனினும் இனிய தீந்தமிழ் பணுவல்கள் 4000 பாடலை பாடி அருளியவர்கள் யார்? தேனினும் இனிய தீந்தமிழ் பணுவல் 4000 திவ்ய பிரபந்தம் தான் சொல்கிறாங்க. யார் அப்படின்னு கேட்டால் பன்னிரு ஆழ்வார்கள். சிறுபஞ்சமூலம் என்பதில் பஞ்சமூலம் என்பது எதை குறிக்கிறது? ரிப்பீட்டட் குவஸ்டின். சிறுபஞ்சமூலத்தில் பஞ்சமூலம் அப்படிங்கிறது 5 வேர்களை குறிப்பிடுகிறது. ஒப்புரவு என்பதன் பொருள் என்ன? ஒப்புரவு அப்படின்னா ஊருக்கு உதவுவது. பாசிலை பிரித்து எழுதுக. பசுமை கூட்டல் இலை. அருந்துணை பிரித்து எழுதுக. அருமை கூட்டல் திணை. அடுத்ததாக பொறுத்துக. அதாவது பொறுத்துக்களை வந்து எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்டோம் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டால் புயல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, சரியா. அடுத்து டொர்னாடோ அப்படின்னா சூறாவளி. அடுத்ததாக டெம்பஸ்ட் அப்படின்னா பெருங்காற்று. வைல்ட் விண்டு இது அப்படின்னா சுழல் காற்று. ஸோ 2, 4, 1, 3 அப்படிங்கிறது சரியான விடை. பழையன கழிதலும் டேஷ் புகுதலும் புதியன புகுதலும். கீழ்காணும் வல்லின மிகா இடம் குறித்து கூற்றில் சரியான கூற்றை தேர்வு செய்க. 2ம் வேற்றுமை விரியில் வல்லினம் மிகாது. ஆக்சுவலாக 2ம் வேற்றுமை விரி அப்படின்னா என்ன? 2ம் வேற்றுமை உருப் என்ன? ஐ அப்படிங்கிறது, சரியா. அதாவது கண்ணனை கண்டான். இப்போ கண்ணனை அடுத்து கண்டான்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நை வந்து வெளிப்படையாக வந்துருச்சு, அதுதான் விரின்னு சொல்லுவாங்க, சரியா. அப்போ கண்ணனைக்கு அப்புறம் இங்கே வல்லினம் மிகுமா மிகாதா? நீங்களே சொல்லி பாருங்கள். கண்ணனை இக்கு வந்து வரும் கண்டிப்பாக, வல்லினம் மிகும், ஆனால் இங்கே மிகாதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கூற்று வந்து தவறு. எழுவாய் தொடரில் வல்லினம் மிகாது. ஆக்சுவலாக எழுவாய் அப்படிங்கிறது என்ன அப்படின்ட்டா ஒரு பெயர், பெயருக்கு பின்னால் வல்லினம் மிகுமா? இப்போ வந்து பாருங்கள், உங்களோட பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மருதுபாண்டி அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மருதுபாண்டிக் அப்படின்னு வருமா? வராது, சரியா. அப்போ எழுவாய் தொடரில் வல்லினம் மிகாது அப்படிங்கிறது சரிதான், சரியா. அப்போ
வல்லினமிகா இடம் குறித்த கூற்றில் சரியான குற்றம் எதுன்னு கேட்டால் ரெண்டாவது குற்றம் தான். அடுத்து வன்தொடர் குற்றியலோகத்தின் பின்னால் வல்லினமிகான்னு கொடுத்துருக்காங்க, ஆனால் வல்லினம் மிகும் சரியா. சால தவ முதலிய உரிச்சொற்களின் பின் வல்லினம் மிகாது. ஆக்சுவலாக வல்லினம் மிகும் சாலச் சிறந்தது சொல்கிறோமா, சாலச் சிறந்தது இச்சு வந்து வருதா, ஸோ வல்லினம் மிகும். அடுத்து பொருந்தாத இணையை கண்டறிக. மில்லட்ஸ் அப்படின்னா சிறுதானியங்கள் அப்படிங்கிறது கரெக்டாக அப்படின்னு கேட்குறாங்க, கரெக்ட் தான். ஹெர்ப் அப்படின்னா மூலிகை கரெக்டு. ஆன்டிபயோட்டிக் நுண்ணுயிர் முறை கரெக்டு. ஜீன் அப்படின்னா பக்க அளவுன்னு கொடுத்துருக்காங்க, இது தப்பு. ஸோ பொருந்தாத இணை அப்படிங்கிறது ஆப்ஷன் டி அப்படிங்கிறது தான். நிறுத்தல் என்ற சொல்லின் வேர் சொல்லை தெரிவு செய்க. நிறுத்தல் அப்படிங்கிறதுக்கு வேர் சொல் என்ன அப்படிங்கிட்டா நிறுத்து அப்படிங்கிறது தான். வேர் சொல் அப்படிங்கிறது எப்பயுமே கட்டளை பொருளை வந்து வரும் சார். அப்போ இங்கே நிறுவு அப்படின்னு வந்திருக்குல்ல சார், அப்போ நிறுவு வந்து வராதா அப்படின்னு நீங்கள் வந்து கேட்கலாம். ஆக்சுவலாக நிறுவு அப்படிங்கிறது எதுக்குரிய வேர்ச்சொல் அப்படின்னா நிறுவுதல் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு தான் வேர்ச்சொல்லாக வந்து வரும் சரியா. நிறுத்தல்னால் நிறுத்து அப்படிங்கிறது தான் அவனுக்கு வந்து வேர்ச்சொல் அப்படிங்கிறது வரும். மயங்கிய சரியான வேர்ச்சொல்லை தேர்ந்தெடுக்க. மயங்கிய மயங்கு. நட என்ற வேர்ச்சொல்லின் தொழில் பெயரை அறிக. நட அப்படின்னா நடத்தல். அடுத்து உணர்ச்சி தொடர், அதாவது தொடர்களில் பொருத்தமானவற்றை வந்து கேட்குறாங்க. உணர்ச்சி தொடர் பார்க்க வந்தான் அப்படிங்கிறது உணர்ச்சி தொடரா கிடையாது, அப்போ ஃபஸ்ட்டு குற்று தவறு. வினா தொடர் கேட்டவன் யார் கேள்விக்குறி இருக்குது, ஸோ ரெண்டாவது குற்று வந்து சரி இங்கே. அடுத்து கட்டளை தொடர் தண்டனை கொடுங்கள் அப்படிங்கிறது ஒரு கட்டளை இதுதான், ஸோ மூணாவதும் உங்களுக்கு வந்து வரும். அடுத்து பிறவினை தொடர் ஆ எவ்வளோ உயரமான உரம். ஆக்சுவலாக ஆ எவ்வளோ உயரமான உரம் அப்படிங்கிறது உணர்ச்சி தொடர் வரும், இங்கே வந்து வராது. ஸோ ரெண்டாவது குற்றம் மூன்றாவது குற்றம் சரி, அதாவது பொருத்தமான தொடர். அடுத்து கொடுக்கப்பட்டுள்ள சொற்களில் தொழிற்பெயரை எழுதுக. இதில் படித்து அப்படிங்கிறது து வினையச்சம், படித்த அப்படிங்கிறது பெயரச்சத்தில் வந்து வைக்கலாம், படித்தல் தல்லில் வந்து முடியுது. ஸோ தொழிற்பெயர் அப்படிங்கிறது படித்தல் அப்படிங்கிறது தான் கரெக்டு. மார்கழி பேச்சொல் வகை என்ன. மார்கழி அப்படிங்கிறது ஒரு காலம், ஸோ காலப்பெயர். சரியான வரிசை முறையில் சொற்கள் அமைந்துள்ள தொடரை தேர்ந்தெடுக்க. என்ன அப்படிங்கிட்டா ஞாயிறு உதிக்கின்ற திசைக்கு பெயர் கிழக்கு அப்படிங்கிறது தான் இங்கே வந்து சரியான சொற்றொடர். பந்து உருண்டது என்பது எவ்வகை வாக்கியம் என அறிக. 9th புக்கில் தமிழ் புக்கில் வந்து இருக்குது சரியா, வினைகள் பற்றி இருக்கும், அது நல்லா வந்து எக்ஸாம்பிளாக பார்த்து வச்சுக்கோங்க. பந்து உருண்டது அப்படிங்கிறது தன்வினை வாக்கியம். சூல் எனும் வேர் சொல்லின் வினையாலயம் பெயரை தேர்ந்தெடுக்க. சூல் சூழ்வார். அடுத்து பிறவினை சொற்களை கண்டறிக. இங்கே பிறவினை சொற்கள் என்னென்ன அப்படிங்கிட்டா நம்மளுக்கு பார்த்தோன்னே தெரியுது, பயிற்றுவித்தான் அப்படிங்கிறது பிறவினை சொல் பாருங்கள். அப்போ 1, 3 உருட்டினான் அப்படிங்கிறது பிறவினை சொல். ஸோ 1, 3 வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே பிறவினை சொல்ல வரும். இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தை இயற்றினார், இது எவ்வகை வாக்கியம். இளங்கோடிகள் சிலப்பதிகாரத்தை இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த தை அதாவது வேற்றுமை உறுப்பு வந்து வெளிப்படையாக வந்து வருது. ஸோ செய்வினையை சொல்லலாம். குத்துக்கல்லுக்கு குளிரா வெயிலா பழமொழிக்குரிய பொருள் என்ன. குத்துக்கல்லுக்கு குளிரா வெயிலா என்ன அப்படின்ட்டா என்ன பிரச்சனை வந்தாலும் சரி அவன் கவலை இல்லாமல் இருப்பான், அதைத்தான் குத்துக்கல்லுக்கு குளிரா வெயிலா அப்படின்னு சொல்லி சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க சரியா, கவலை இல்லாமல் இருத்தல். அடுத்து ஒரு பழமொழியை நிறைவு செய்ய சொல்லியிருக்காங்க, அதாவது குடல் கூழுக்கு அழுவதாம் கொண்டை பூவுக்கு அழுவதாம் அப்படிங்கிறது சரியா. நூலக விதிகளை உருவாக்கியவரை குறிப்பிடுக. இங்கே யார் நூலக விதிகள் அப்படின்னா ரா அரங்கநாதன். தாய்நாடு எனும் பெயர் தாய்மொழியை கொண்டே பிறந்தது என்று சிந்தனை கருத்தை கூறியவர் யார். தாய்நாடு அப்படிங்கிற பெயர் தாய்மொழி கொண்டே பிறந்தது அப்படின்னு சிந்தனை கருத்தை கூறியவர் யாருங்கிட்டா திருவிக்கா. தில்லையாடி வள்ளியம்மை மாளிகை என்று பெயர் சுட்டி வள்ளியம்மையை பெருமைப்படுத்திய கூட்டுறவு சங்கம் என்ன. எந்த சங்கம் அப்படின்னா இதெல்லாம் ஓல்டு புக் கண்டு தமிழ்நாடு நெசவாளர் கூட்டுறவு சங்கம். தேவதாசி ஒழிப்புச் சட்டம் நிறைவேற துணை நின்றவர் யார், யாரை வருவாங்க அப்படின்ட்டா மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார். வயிறு அதாவது வருது நிலையிய காயமும், வயிறு இல்லை வருது அப்படின்னு சொல்லிட்டு வரும், நிலையிய காயமும் என வானத்தில் காற்றில்லா பகுதியை கூறும் நூல் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. எந்த நூல் அப்படின்னா புறநானூறு. உருமிட துதுவா உவர்நிலம் ஊட்டியும் என நிலத்தின் தன்மையை கூறும் நூல் என்ன, இதுவும் என்ன அப்படின்ட்டா புறநானூறு. திரைகடல் ஓடியும் திரவியம் தேடு ஔவையார். இறந்தவரை பற்றி பாடும் இசைக்கலை என்ன, என்ன அப்படின்ட்டா ஒப்பாரி பாடுறது, ஒப்பாரி பாட்டு. தமிழ் ஆட்சி மொழியாகவும்
கல்வி மொழியாகவும் இருக்க வேண்டுமென விரும்பி யாருக்கு மூவா கடிதம் எழுதினார்? மூவா தம்பிக்கு எழுதியிருப்பார். அடுத்து பொறுத்துக, சிவபுரிக்ஷா இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிறுகதையில் வந்து வரும். சிவபுரிக்ஷா எழுதுனது யார் அப்படின்னு கேட்டால் தி ஜானகிராமன். சக்கரவாகம் சிதம்பர சுப்பிரமணியம். ஜனனி அப்படிங்கிறது லாசா ராமாமிர்தம். திரிபுரம் கு அழகிரிசாமி. ஸோ 4-2-3-1 அப்படிங்கிறது தான் சரியான விடை. அடுத்தா லாஸ்ட் கேள்வி, பகைவர்களின் ஆணிரையை கவரச் செல்லும்போது ஆகோட்பறையை முழங்குவர், இது கரெக்டா அப்படின்னு கேட்டால் இது கரெக்டு தான். சமயச் சடங்குகளின் போதும் கோவில் திருவிழாக்களிலும் சங்கு முழங்கும் வழக்கம் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆமாம், கரெக்டு. விலங்கு தோளினால் செய்து பலாமர பட்டையில் கட்டப்படும் கருவி திமிழை, இது தப்பு. பறையை பாண்டியலனால் தப்பு. ஸோ 1வது கூற்றும் 2வது கூற்றும் சரி. ஸோ நம்ம ஒரு 100 கேள்வி வந்து பார்த்துருக்கோம். கண்டிப்பாக வேமரில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக வரப்போகிற எக்ஸாமில் உங்களுக்கு வந்து உதவும், சரிங்களா? ஸோ கடைசி வரைக்கும் பார்த்துருக்கீங்க அப்படின்னா ஒரு கமெண்ட்டை வந்து போட்டு விட்ருங்கப்பா, சரியா? என்ன அப்படின்னு கேட்டால் நிறைய பேருக்கு நம்ம கமெண்ட் போடுறதுனாலையும் லைக் போடுறதுனாலையும் நிறைய பேருக்கு ஷேர் ஆகும், ஓகேவா? ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம வந்து சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.